தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் தொடர் மழை காரணமாக சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ளநீர். செம்பரம்பாக்கம் பூண்டி உள்ளிட்ட ஏரிகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றம் தொடர்ந்து அதிகரிப்பு. தொடர் மழையால் அடையாறில் வெள்ளப்பெருக்கு. முடிச்சூர் வரதராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளநீர். நாகை தஞ்சை கடலூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் புகுந்த மழை நீர். பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. திருச்சி அரியாறு கோரையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிப்பு. 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மதுரை அருகே தனக்கன் குளத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீர். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதால் பாதிப்பு. விருதாச்சலம் அருகே ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் மக்கள். பால் மற்றும் காய்கறிகளை சந்தைப்படுத்த தங்களுக்கு வேறு வழி இல்லை என வேதனை. புதுச்சேரி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளநீர். மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உப்பாரில் வெள்ளப்பெருக்கு. பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. குமரியில் தொடர் மழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. சத்தியமங்கலத்தில் வாழைத்தார்கள் விலை கடும் வீழ்ச்சி. நேந்திரன் கிலோ 15 ரூபாய்க்கும் தேன் வாழை 12 ரூபாய்க்கும் விற்பனை. கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாட்டு படகுகளும் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா இலங்கை மாலத்தீவு ஆகிய 3 நாடுகளின் கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி இந்திய பெருங்கடலில் நடைபெற்றது. டெல்லியில் கடுமையான காற்று மாசுபாட்டின் காரணமாக கடந்த 1 மாதத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மேலும் 8309 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய வகை ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி உள்ளிட்ட 12 நாடுகளுக்கு புதிய வகை ஒமிக்ரான் வைரஸ் பரவத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெதர்லாந்து நாட்டில் 13 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து நாட்டில் கொரோனா தீவிரமாக பரவ தொடங்கியுள்ள நிலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. கடனை திருப்பி செலுத்த முடியாததால் உகாண்டாவின் விமான நிலையம் சீனா வசம் செல்கிறது. பெரு நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 400 ஆண்டு பழமையான தேவாலயம் இடிந்து விழுந்தது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதியில் இந்திய ஜோடிகள் தோல்வியடைந்தன. பனிரெண்டாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தான் அணி கடைசி லீகில் அர்ஜென்டினாவிடம் தோற்று வெளியேறியது. டிசம்பர் 1 தேதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் அருகே உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் அரபிக்கடல் என ஒரே நேரத்தில் இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகின்றன என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியான பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட அம்மன் கோவில் தெருவில் உள்ள போலீஸ் குடியிருப்பு மற்றும் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. தேங்கிய நீரை அகற்றும் பணி நடைபெற்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட எஸ்பி அவென்யூ குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் கோவில் தெரு, அம்மா நகர், லட்சுமிபுரம், சிப்பாய் நகர், காந்தி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சென்னையின் செம்மஞ்சேரி பகுதி மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. செம்மஞ்சேரி சுனாமி மாற்று குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 500 மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஏரி நீர் நிரம்பி வருவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். செம்மஞ்சேரி பகுதியில் கடந்த 2 பெய்து வரும் மழையின் காரணமாக சுற்றியுள்ள நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் வெளியேறி வருகிறது. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அடையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து 29,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மதுராந்தகம் ஏரிக்கு கிளியாறு மற்றும் நெல்வாய் மடுவின் மூலமாக வினாடிக்கு 29,500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏரியிலிருந்து வினாடிக்கு 29,500 கனஅடி உபரி நீர் ஏரியின் தானே விழும் சட்டர்கள் மூலமாகவும் மற்றும் 6 கலங்கள் மூலமாகவும் கிளியாற்றில் வெளியேறுகிறது. இதனால் கிளியாறு கரையோரம் உள்ள கத்திரிசேரி, முன்னூத்தி குப்பம், முள்ளி வளர்பறை உள்ளிட்ட 21 கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 18,000 கனஅடியிலிருந்து 22,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் படிப்படியாக உயர்த்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஏரியின் நீர் திறப்பு 22,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நீர் திறப்பும் அதிகரிக்கும் எனவும் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நீர்வள ஆதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். த
தொடர் கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 4,770 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 3,000 கனஅடியாக உள்ளது. தற்போது அடையாறு ஆற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போதைக்கு கூடுதலாக தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என்றும் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழையால் திருச்சி கோரையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வயலூர் பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளது. வயலூர் சாலையில் உள்ள சண்முகா நகர், எம்எம் நகர், உய்யக்கொண்டான், திருமலை பகுதிகளில் மழைநீரின் அளவு வீடுகளில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதேபோல் அரியாறு வாய்க்கால் கரை உடைப்பிலிருந்து வரக்கூடிய மழைநீர் கோரையாற்றில் கலக்கிறது. இதனால் உறையூர் மேல பாண்டமங்கலம் பகுதியில் உள்ள அரவானூர் கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களுக்கு உணவு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. வயலூர் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மழைநீர் சூழ்ந்துள்ள 6 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மருதாண்ட குறிச்சி முதல் மங்கள நகர் வரை சாலையில் வெள்ளநீர் பாய்வதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தை அடுத்த சொட்டவனம் கிராம மக்கள் மணிமுத்தாரை ஆபத்தான முறையில் கடந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சொட்டவனம் கிராமத்தில் மணிமுத்தாற்றின் தென்கரையில் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மணிமுத்தாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 25 நாட்களாக மணிமுத்தாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சொட்டவனம் கிராமத்தினர் உணவுப் பொருட்கள் வாங்கவும் விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் தீயணைப்புத்துறையின் மூலம் 5 நாட்கள் மட்டும் படகு வசதி செய்து கொடுத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தது. தற்போது படகு வசதியும் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அனைவரும் மரக்கட்டைகளை தெப்பம் போல் அமைத்து ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகின்றனர். மேலும் காய்கறிகளை வாங்கவும் விற்பனை செய்யவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட தங்கள் உயிரை பணயம் வைத்து ஆற்றில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தங்கள் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 20 இந்த ஆற்று தாண்டி நீச்சி வந்து இந்த வந்துட்டு போயிட்டு இருக்கோம். போன வருஷம் வந்து எங்கள் அம்மா ஆற்றுக்கு அந்த தான் இறந்துட்டாங்க. அதுவும் வந்து தெப்பக்கட்ட மூலியமாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது மூலயமா எங்களுக்கு வந்து படகு விட்டாங்க, போட்டு விட்டாங்க. போட்டு போன வருஷம் ஒரு மாதம் அளவுக்கு விட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 3 நாள் தான் விட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்தாண்ட போய் வந்தால் தான் எங்களுக்கு பழுப்பு. எங்களை நம்பி அந்தாண்ட ஒரு 50 குடும்பம் இருக்காங்க. நாங்கள் இந்த பால்லாம் காலையில் ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் போய் தான் வரணும். இடையில சாப்பாட்டுக்கு வேணாலும் நாங்கள் தான் கொண்டு கொடுக்கணும். போட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு விட்டா நல்லது. தனக்கன்குளம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் அவதியடைந்துள்ள பொதுமக்கள் அவற்றை விரைந்து அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் கிராமத்தில் உள்ளது கூத்தியார் குண்டு கண்மாய் அருகில் உள்ள பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பது வழக்கமாக உள்ளது என குற்றம் சாட்டியுள்ள அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கூத்தியார் குண்டு கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்தினால் தண்ணீர் ஊருக்குள் வராது என்றும் தற்போது தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் முந்தைய காலத்தில் நீர்நிலை பகுதிகளாக இருந்த அந்த இடங்களை தனியார் சிலர் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக மாற்றி அரசு அதிகாரிகளின் உதவியோடு அவற்றை விற்பனை செய்ததும் நீர்நிலை பகுதிகளுக்கு பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகளின் அலட்சியமுமே பொதுமக்களின் அவதிக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்த பகுதி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து வருவதை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. பயிற்சியாளர் இல்லாமல் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் 19 வயது மாணவி சிந்துஜா. இவர் தனியார் கல்லூரி ஒன்றில் இளங்கலை வணிகவியல் 3 படித்து வருகிறார். சிந்துஜா பள்ளி பருவத்திலிருந்தே குத்துச்சண்டை மீது அலாதி பிரியம் கொண்டு விடாமுயற்சியுடன் பயிற்சி எடுத்து வருகிறார். கடந்த மாதம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் சிந்துஜாவும் அவரிடம் பயிற்சி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளனர். இப்போட்டிகளில் சிந்துஜா சீனியருக்கான எலைட் 75 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதேபோல சிந்துஜாவிடம் பயிற்சி பெற்று ஜூனியர் பிரிவு குத்துச்சண்டை 60 கிலோ எடைப்பிரிவு போட்டியில் கல்லூரி மாணவி நாகேஸ்வரி தங்கப்பதக்கமும், பல்வேறு எடைப்பிரிவுகளில் கல்லூரி மாணவர்கள் கார்த்திகா, ஜெகதீஷ், சிவகுருதேவ், அருண், பாரதி ஆகியோர் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் வெளி மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க போதிய பண வசதி இல்லை என்றும், பயிற்சியாளர் இல்லாததால் முறையான பயிற்சி எடுத்துக் கொள்வதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவிக்கிறார் குத்துச்சண்டை வீராங்கனை சிந்துஜா. கிருஷ்ணகிரியில் நடந்த ஸ்டேட் மீட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். எங்க நான் ஆசை போன 4 பொண்ணுங்களும் பசங்களும் மெடல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சில்வர் கோல்டு பண்ணியிருக்காங்க. யாரும் பிரான்ஸ் வாங்கல, எல்லாருமே சில்வரும் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இன்னும் எனக்கு கோச்சஸோ இல்லை மணி சப்போர்ட்டோ கிடைச்சுன்னா அப்பா வந்து ஃபார்மராக தான் இருக்காங்க. அதனால வந்து நேஷனல் வரைக்கும் தான் போக முடியும். இன்டர்நேஷ்னலுக்குலாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ பணமோ எங்களால் கடன் வாங்கி பண்ணால் கூட பண்ண முடியாது அவ்வளோவா. அதனால ஏதாவது அரசு உதவி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வெல்லும் தனது லட்சியத்தை நோக்கி பயணித்து வருகிறார் சிந்துஜா. இவரின் சாதனை பயணம் தொடர அரசின் உதவியை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. புதுச்சேரியில் இன்று 4 கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக ஏராளமான குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் ஒட்டுமொத்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரின் அளவு 5000 கனஅடியிலிருந்து 600 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் கடந்த 4 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் நேற்று நீர்வரத்து 4600 கனஅடியாக அதிகரித்ததால் நீர் திறப்பு 5000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் பிச்சாட்டூரில் இருந்து காளஹஸ்தி செல்லும் சாலை மூடப்பட்டுள்ளது. ஆரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து 4600 கனஅடியிலிருந்து 800 கனஅடியாக குறைந்ததால் நீர் திறப்பு 5000 கனஅடியிலிருந்து 600 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் தொடர் பருவமழையால் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்களை 2 தடவையாக மழை நீர் சூழ்ந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலை ஞாயிறு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளான வடமழை, மணக்காடு, மருதூர், அண்டகத்துறை, பிராந்தியங்கரை, புல்வெளி, கரியாப்பட்டினம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் 2 தடவையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சரியான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததே இந்த பாதிப்புக்கு காரணம் எனவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட
நெற்பயிர்களை வேளாண்மை துறையினர் கணக்கெடுத்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 30,000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் 30,000 ஏக்கரில் தண்ணீரில் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. 10,000 ஏக்கர் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் சுமார் 1,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் முறையாக வடிகால் வசதி செய்து தர வேண்டுமெனவும் கணக்கெடுப்பு நடத்தி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் வாழைத்தார் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் வட்டாரத்தில் வாழை விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. பவானிசாகர், நாள் ரோடு, சத்தியமங்கலம், நெகமம், கொடிவேரி உள்ளிட்ட பகுதியில் சுமார் 20,000 நிலப்பரப்பில் G9, நேந்திரம், செவ்வாழை, கதளி, ரஸ்தாளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக சத்தியமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற வாழைத்தார் ஏலத்தில் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை போன நேந்திரம் தற்போது 15 ரூபாய்க்கும், பூவன் 20 ரூபாயிலிருந்து 6 ரூபாய்க்கும், தேன் வாழை கிலோ 22 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கும், செவ்வாழை கிலோ 30 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்கும், ரஸ்தாளி கிலோ 25 ரூபாயிலிருந்து 16 ரூபாய்க்கும், G9 ரகம் கிலோ 12 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கும் ஏலம் போனதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 5 அருவி, புதிய அருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. இதனால் வெள்ளநீர் குற்றாலம் பஜார் பகுதியில் 6 ஓடத் தொடங்கியது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேலும் கடுமையான வெள்ளம் ஏற்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் கடந்த 5 பெய்த கனமழை எதிரொலியாக தரைப்பாலங்களை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் பல கிராமங்களின் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தாலும் மணிமுத்தா ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் திருவாடானையில் இருந்து நகரிகாத்தான், தொம்மையாபுரம் வழியாக புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களை இணைக்கும் தரைப்பாலங்களை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. பல ஆண்டுகளாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் எவ்வித பயனும் இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது மட்டும் தற்காலிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் மேம்பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 5,000 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 8,000 மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சார்பு தொழிலாளர்கள் என சுமார் 1,00,000 மேற்பட்டோர் வேலையிழந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம், கீழக்கரை, ஏர்வாடி, சிக்கல், மூக்கையூர் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளும் நாட்டுப் படகுகளும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் மீனவர்கள் மற்றும் இது சார்ந்த தொழிலில் ஈடுபட்ட 1,00,000 அதிகமானவர்கள் வேலையில்லாமல் இருந்து வருகின்றனர். எனவே ராமநாதபுரத்தில் ஒரு துறைமுகத்தை அமைத்து தர அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உப்பாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை அருகே செய்களத்தூர் கிராமத்தின் அருகே உப்பாற்றின் கரையில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் செய்களத்தூர் மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் இந்த கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு தனித்தீவுகளாக காட்சியளிக்கின்றன. மேலும் இந்த கிராமங்களில் பல நூறு ஏக்கர் விளைநிலங்கள் இடுபளவு தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கிராம மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உப்பாற்றின் கரைகளில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்து செய்களத்தூர் கிராமத்திற்குள் வந்து கொண்டிருக்கும் தண்ணீரை தடுத்து நிறுத்த வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குமரியில் தொடர் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுகிறது. தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளான தாமிரபரணி, வரளியார், கோதையார், முல்லையார் உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளான சிதறால், திக்குறிச்சி, ஞாரன்விளை, குழித்துறை, சென்னித்தோட்டம், முஞ்சிரை, வைக்கல்லூர் உள்ளிட்டவைகளில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் நாளை முதல் மழை குறையத் தொடங்கும் எனவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், மதுரை, திருநெல்வேலி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வேளச்சேரி தரமணியில் வடியாமல் தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக வேளச்சேரி பெரியார் நகர், நேரு நகர், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, நேதாஜி ரோடு, பாஷ்யம் லே அவுட், வண்டிக்காரன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பணிக்கு செல்வோர், அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்வோர் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அதேபோல் தரமணி, தந்தை பெரியார் நகரில் உள்ள அனைத்து தெருக்களிலும் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. தேங்கிய நீரை அப்புறப்படுத்தி நோய் தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கோரிக்கை வைக்கின்றனர். இதேபோல் கூவம் ஆற்றை ஒட்டியிருக்கும் நியூ காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் சுமார் 280 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே கூவம் ஆற்றை ஒட்டி வலுவான தடுப்பு சுவர் ஒன்றை எழுப்புவதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் அதனை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பு போட்டியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்று சிலம்பம் சுழற்சி அசத்தினர். மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு எடைப்பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் 300 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிலம்பம் சுழற்றினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் முதல் பரிசு பெற்றவர்கள் வரும் டிசம்பர் மாதம் 18 தேதி சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். மேலும் வீரர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மயிலாடுதுறையில் 2 நடைபெறும் ஆடவர் மற்றும் மகளிருக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் போட்டியில் சென்னை, மதுரை, திருச்சி, மயிலாடுதுறை, பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆடவர் பிரிவில் 7 அணிகளும்,
மகளிர் பிரிவில் 5 அணிகளும் பங்கேற்று லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றில் போட்டி நடைபெறுகிறது. போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்கப்பணமும் சுழற் கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. பரபரப்பாக நடைபெற்று வரும் போட்டிகளை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்து அணியினரை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். பந்தலூர் அருகே மின்கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மேங்கோ ரேஞ்ச் எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு உள்ளது. இந்த பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டம் பெரிதாக இருக்காது. இந்த நிலையில் தங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையில் உள்ள மின் கம்பங்களில் தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென பலமுறை நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சிக்கு தங்களது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகை அணைக்கு நீர்வரத்து 3,284 கன அடியிலிருந்து 1,805 கன அடியாக குறைந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு, மூளைவைகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை அளவு குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 3,284 கன அடியிலிருந்து 1,805 கன அடியாக உள்ளது. இதனால் வைகையாற்றில் நீர்த்திறப்பு 1,772 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 69.72 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 5,758 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அணைகள் அனைத்தும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான ராமநதி அணை, கடனா நதி அணை, கருப்பா நதி அணை, அடவி நயினார் அணை, குண்டாறு அணைகள் அனைத்தும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்நிலையில் ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பள்ளி வளாகங்களில் நிலவும் சூழலை பொறுத்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருந்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. இதனால் ராமேஸ்வரத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகள் குடையை பிடித்துக் கொண்டு மழையில் நனைந்து கொண்டு பள்ளிகளுக்கு சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. செய்யாறு, திருவந்திபுரம், புளியரம்பாக்கம், தூளி, வடத்தண்டலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையின் மேல்கூரை மீது மரம் விழுந்து கட்டிடம் சேதமடைந்துள்ளது. மரத்தினை அகற்றும் பணியில் 10-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை அரசு மருத்துவமனையின் வெளி நோயாளிகளின் பிரிவின் மீது மிகுந்த சத்தத்துடன் ராட்சத மரம் ஒன்று விழுந்தது. நல்வாய்ப்பாக யாரும் அங்கு இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்துள்ள கூக்கல்துறை கிராமத்தில் இரவு நேரங்களில் இரு குட்டிகளுடன் கரடி ஒன்று குடியிருப்புக்குள் நுழைந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூக்கல்துறை பகுதிகளில் சில நாட்களாக இரு குட்டிகளுடன் கரடி ஒன்று உலா வருகிறது. பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் உலா வரும் இந்த கரடிகள்
இரவு நேரத்தில் கிராம பகுதிக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இரு குட்டிகளுடன் தாய் கரடி வீட்டினுள் வைக்கப்பட்டிருந்த பழங்களை சாப்பிடுவதற்காக வீட்டுக்குள் நுழைய முயற்சித்த கரடிகளை வீட்டின் உரிமையாளர் சத்தம் எழுப்பி விரட்டியடித்ததில் கரடிகள் தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் சென்றன. அசம்பாவிதங்கள் நடக்கும் முன் கரடியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டுச் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகர்ப்புறங்களில் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் காணாமல் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இரவு பொழுதில் வாகனங்கள் திருடு போன நிலையானது மாறி தற்பொழுது பட்டப்பகலில் வாகனங்களை சாதாரணமாக திருடி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் பிடிஆர் நகரில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் அவ்வழியே சென்ற அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் எந்தவித அச்சமும் இன்றி வாகனத்தை திருடி செல்லும் காட்சியானது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதாந்திர பணி பராமரிப்பு காரணமாக பழனி முருகன் கோவிலில் ரோப் கார் இன்று ஒருநாள் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்கள் படி பாதை வழியாகவும் விஞ்ச் மூலமாகவும் மலைக்கோவில் செல்ல அறிவுறுத்தியுள்ள கோவில் நிர்வாகம் நாளை வழக்கம்போல் ரோப் கார் இயங்கும் எனவும் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் மாம்பூர் அருகே இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. வேலூரில் இருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தென்மேற்கு திசையில் லேசான நில அதிர்வு பதிவாகியிருப்பதாக தமிழக பேரிடர் மேலாண்மை அறிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.6 பதிவாகியுள்ள நிலையில் நில அதிர்வால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலக சுற்றுச்சுவர் பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. தண்ணீர் தேங்காமல் இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் வளசரவாக்கம் அடுத்த ராமாபுரம் பாரதி சாலையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் காயத்ரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அணிந்திருந்த 2 சவரன் தங்கத்தை திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வீட்டில் காயத்ரி தனியாக இருப்பதை அறிந்த ராஜேஸ்வரி என்கிற பெண் 3 ஆண்களுடன் சென்று கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட செந்தில்குமார், சூர்யா, கணேசன், ஜெயராஜ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ராஜேஸ்வரியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் திருமண மண்டபம், கடைகள் என 10 மேற்பட்ட இடங்களில் ஷட்டரை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு கல்யாண மண்டபத்தின் அலுவலக கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்து 30,000 ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது. இதேபோல் அதே பகுதியில் 10 மேற்பட்ட கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு 10,000 ரூபாய் அளவிலான பணம் திருடப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் முகமூடி அணிந்து கையில் இரும்பு கம்பியால் கடையின் பூட்டை உடைக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. விசாரணை நடத்திய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மோகன்ராஜ் மற்றும் சிவா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேர்மாளம் ஊராட்சியில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த கேர்மாளம் வனப்பகுதியில் உள்ள திங்களூர் ஊராட்சியில் சுமார் 3,500 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கேர்மாளம் ஊராட்சியில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் தரமற்ற குழாய்கள் போடப்பட்டிருப்பதால்
குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அடிக்கடி குடிநீர் வீணாவதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு மாதத்தில் மட்டும் 5 மேற்பட்ட இடங்களில் அடிக்கடி குழாய் பழுது ஏற்பட்டு உடைந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உடனடியாக தரமற்ற குழாய்களை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பழைய மாமல்லபுரம் சாலை நெம்மேலி கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்கும் சாலையை வெள்ளம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திருப்போரூர் அருகே பக்கிங்காம் கால்வாய் ஓடுகிறது. இது மாமல்லபுரம் வழியாக கல்பாக்கம் அருகே கடல் முகத்துவாரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் கடலில் கலக்கிறது. திருப்போரூர் கந்தசாமி கோவில் எதிரில் செல்லும் சாலை முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ள நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து திருப்போரூர் வர வேண்டுமென்றால் மாமல்லபுரத்தை சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டும் அல்லது கோவளம் வழியாக கேளம்பாக்கம் மார்க்கமாக வர வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிர்மல் சகாயராஜ் என்பவரின் விசைப்படகும் சக்காரி என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகும் கடலில் மூழ்கின. இந்த நிலையில் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் பேரிடர் காலங்களில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு ஏதுவாக தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகம் அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் பருவமழை மாற்றத்தால் டெங்கு மலேரியா உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. ஏடிஎஸ் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் டெங்கு பரவுவதாக தெரிவிக்கும் மருத்துவர்கள் அதன் முதல் அறிகுறிகளாக தலைவலி, உடல் வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதன் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சமீப காலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு காய்ச்சல் அறிகுறியுடன் தினமும் 10 முதல் 20 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.